ஸோ வெல்கம் பேக் டு வீடியோ சொன்னா வாங்க போகிறோம்னா சர்ஃபீரா சுதா கங்கரா டைரக்ஷனில் வர சூரரை போட்டு ரீமேக் ஹிந்தி ரீமேக் அக்ஷய்குமார் சார் நடிக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து நிறைய திட்டு வந்துச்சு நேற்று, லைக் வந்து ஏன் சர்ஃபீரா அவனை ரியாக்ட் பண்ணலாம். நேற்று வந்து மூணு வீடியோ வந்து நான் முந்தா நேற்று இந்த ட்ரெய்லர் வரதுக்கு முன்னாடி ரியாக்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரெய்லர் வரதே எனக்கு தெரியாது, அதனால் நான் மிஸ் பண்ணேன். அது ஒன்று. இன்னொன்று, எனக்கு நேற்று உடம்பு சரியில்லை, இல்லைன்னா நேற்று ரியாக்ட் பண்ணியிருப்பேன். நேற்று எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ண முடியல. முந்தா நேற்று எப்பயுமே நான் ரியாக்ட் பண்ணுறேன், வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், டக்குனு எடிட் பண்ணி போட்டுருவேன். ஆனால் முந்தா நேற்றுக்கு எனக்கு அந்த எனர்ஜி கூட எனக்கு இல்லை. நேற்று அது போடுறதுக்கு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, அதனால தான் நான் வந்து அதை போடல. ஸோ அதான் டைமுக்கு வரல ரியாக்ஷன். ஸோ வாங்க இப்போ பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1, கோ. मेरा नाम वीर मात्रे है. मैं जरंदेश्वर के पास एक गांव से हूँ. मैं गर्दन तक कर्जे में डूबा हुआ. अगर भूल से भी पैसा आता है तो वो कर्जा देने में चला जाता. मुझे कुछ नहीं है तुम्हारे पास. आइडिया है, बिजनेस आइडिया. निकला खिलाड़ी घर से. मिनिस्टर साहब अभी बिजी है, कल पक्का. सर मेरे पास आपके 100 कार्ड है. मैंने 1000 छपाए. अब एक बार मेरा प्रपोजल देख तो लीजिए सर. फोटो किसकी है इधर, हर जगह लगी हुई? परेश गोस्वामी, हिंदुस्तान की सबसे बड़ी एयरलाइन बनाई उसने. अरे सीधे मुंह बात तक नहीं करते हैं वो. 10 फीट के रेडियस में जाके दिखाओ. लगी सर. हेलो सर. यू वॉन्ट टू स्टार्ट एन एयरलाइन? हिंदुस्तान की पहली लो कॉस्ट. सेम लाइटिंग, सेम. अगर मैं चाहूं तो पब्लिक टॉयलेट साफ करने वाले हमारी बगल में आके बैठे. मैं नहीं चाहता. एयरलाइन चलाना बड़े लोगों का काम है. तुम गांव जाओ और अपनी गाय भैंस चलाओ. कहां चील गिद्ध के बीच में अपनी छोटी सी चोंच घुसा रहे हो? तुम कौन हो? वो आम आदमी जो अब जेब में 1 रुपया लेकर भी उड़ने का सपना देख सकता है. 1 रुपये का फ्लाइट टिकट. क्या आप लोगों के जान की कीमत सिर्फ 1 रुपया? सर मुझे बस एक मौका चाहिए सर. सर मैं चाहता हूँ आम आदमी आसमान छू सके सर. हो अट द सीन, होली, आई लव दैट सीन ब्रो. वीर कहता है गांव वालों को प्लेन में बिठाएगा. हर पंछी जिसके पर होते हैं. ए अक्षय कुमार फील सो नेचुरल एंड ट्रू ब्रो. एक्चुअली मैं एक्सपेक्ट பண்ணல. करेगा ना? ओ आई बस चलो. खाना पानी बिजली मेडिकल फैसिलिटीज की तरह लो कॉस्ट एविएशन भी हमारी तरक्की के लिए जरूरी है. सारत कुमार, मैं आम आदमी के लिए सिर्फ कॉस्ट बैरियर नहीं, सड़क कॉस्ट बैरियर भी तोड़ना चाहता हूं. Oh, a slight tweak in the BGM, but damn nice. GV told, ஒரு புது ஃப்ளேவர். வேர் நாட் கோன் ரீயூஸ் தி பிஜிஎம், வீ கோன் கிவ் அ நியூ பிஜிஎம், ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இட் ஃபீல்ஸ் ஃப்ரெஷ் அண்ட் இட் கிவ்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் டு த ஃபிலிம். அண்ட் தி ஃபிலிம் ஸ்டேஸ் ட்ரூ டு இட்ஸ் கோர். சத்தியமாக ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். நான் அக்ஷய் குமார் பண்ணுறாரு அப்படின்னா ஐ வாஸ் லைக் ஓகே லெட் சி வாட் ஹீ ஹேஸ் இன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ திங்க் திஸ் இஸ் கோன் பி ஒன் ஆஃப் அக்ஷய் குமார்ஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் இன் இயர்ஸ். பிகாஸ் ஜஸ்ட் சி த ஃப்ரேம்ஸ், ஜஸ்ட் சி. He is just so natural. நம்ம ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக அவர் ஆக்ட் பண்ணி கொஞ்சம் வருஷமாக கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சிச்சு அவர் நடிப்பு, ஐயோ நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி. பட் ஹியர் ஐ டோன்ட் திங்க் அப்படி ஒன்று தெரியுற மாதிரி எனக்கு. ஓ இந்த ஃப்ரேம் என்ன கொஞ்சம் எக்ஸைட் ஆகிச்சிருக்கு. ஏன்னா ஐ லவ் திஸ் சீன் ப்ரோ, ஐ லவ் திஸ் சீன். அண்ட் டக்குன்னு சூர்யா சார் டக்குன்னு வந்தார், நடுவில் எங்கே வந்தார் தெரியல. ஐயோ செம்மையாக இருந்துச்சு. அதை செம்மையாக இருக்காரு பார்க்குறதுக்கு. ஏன்னா ட்விட்டரில் ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தா பட் டக்குன்னு வந்தோடனே செம்ம பம்பிங்காக இருந்துச்சு, நல்லா இருக்கு. அண்ட் யா இந்த எமோஷன் இஸ் ட்ரூ, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டில் த எமோஷன் இஸ் வெரி வெரி ட்ரூ. இந்த சீன்லாம் செம்மையாக இருக்கு, செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்ற மாதிரி தெரியுது. அண்ட் மியூசிக் வாஸ் ரியலி கிரேட். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் கோன் பி அ ட்ரூ ஹானஸ்ட் ரீமேக். அண்ட் பிகாஸ் இஸ் த சேம் டேரக்டர், சேம் மியூசிக் டேரக்டர் ஃப்ரம் சேம் க்ரூ. ஸோ ஐ ரியலி ஹோப் திஸ் ஃபிலிம் இஸ் கோன் டூ ரியலி கிரேட், ஹோப்ஃபுல்லி. ஏன்னா நான் எதிர்பார்க்கல உண்மையை சொல்ல போனால். ஐ வாஸ் லைக் ஒய் ரீமேக், சூர் ரிப்போர்ட்டர் இஸ் ஜஸ்ட் அ கிளாசிக். பட் ஓகே, தேவ் டன் இட். ஸோ நவ் ஒய் அப்படின்றது குவஷனே இல்லை. ஜஸ்ட் லெட் தெம் டூ
the best with this. So I really expect them to give the best with Sarfira. And Akshay Kumar has given his best, I think so. Avar vandu sammaya nadichirukkar in the face. Oh my god, sammaya nadichirukkar. I think years aichu bro, ivlo honest Akshay Kumar performance kudutte. So I'm really impressed with him. செம்மையான ஆக்டருங்க, பட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோப் ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கல. இது செம்மையாக அவருக்கு அமையுது. ஹோப்ஃபுல்லி இது செம்மையாக அவருக்கு அமைஞ்சிடணும். ஸோ யா நல்லா இருக்குது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ யா இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.